அதிமுகவின் ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் அளித்த பாமக இந்த தேர்தலில் அதிமுகவிடம் பெட்டியை வாங்கி கொண்டு கூட்டணி அமைத்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரி மேற்கு மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற வேட்பாளர் முருகனுக்கு ஆதரவாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அங்குள்ள காரிமங்கலம் கீழ்கடை வீதி பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் திமுகவிற்கு முன்பாகவே அதிமுக ஊழல் புகார் பட்டியலை ஆளுநரிடம் வழங்கிய பாமக தற்போது பெட்டி வாங்கிக் கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் உயர்கல்வித்துறையை ஊழல் துறையாக மாற்றியுள்ளார் என்றும் கொரோனா காலத்தில் அரியர் மாணவர்கள் பாஸ் என்று சொல்லி மாணவர்களை குழம்ப வைத்துவிட்டார் என்றும் விமர்சித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு உயர்கல்வித்துறையை ஊழல் துறையா மாத்தி வச்சிருக்கிறாரு. நியமிக்கிற எல்லா லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்திலயும் கமிஷன் எல்லாத்திலயும் ஊழல். அது மட்டும் இல்லாம அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் சொன்னா இருக்கா எல்லாரும் ஆல் பாஸ் சொன்னாங்க, தான் சொந்த செலவுல போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டாங்க, கோட்டை அதெல்லாம் முடியாதுட்டாங்க. எல்லா மாணவர்களுடைய கல்வியை வச்சு விளையாட்டு எல்லாத்திலயும் ஊழல்மா, எது எதுல ஊழல் பண்ண முடியும்னு போட்டி போட்டுக்கிட்டு. அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர், இந்த பகுதிக்கு ஏதாவது ஒரு கல்லூரி ஏதாவது கொண்டு வந்தாரா? தான் சொந்த தொகுதிக்கே செய்யாதவர் தமிழ்நாட்டுக்கு செய்ய வர. இதனைத் தொடர்ந்து தருமபுரி மேற்கு மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாப்பாரப்பட்டியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியின் மக்கள் விரோத திட்டங்களை பட்டியலிட்டார். வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை செல்லா காசாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.